ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய SSB எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு SSB வந்து நான் போபால் அட்டன் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து மற்றவங்க சொல்லாத வந்து நான் எதாவது புதுசாக சொல்லியிருக்கலாம். அதனால் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன், நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும் ஆசைப்பட்ணுன்னா, நிறைய பேர் இப்போது ஃபஸ்ட்டு டைம் SSB போகும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. SSB அப்படின்னு போகும்போது அது அது வந்து ஒரு நார்மல் இன்டர்வியூ மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறேன். அது வந்து டோட்டலாக வேறு. ஸோ அதனால் வந்து நீங்கள் போகும்போது அதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு போகிறது வந்து நல்லது. அதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி அதில் என்னென்ன இருக்குது, அதை வந்து எப்படி அந்த இதை டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PPDT-க்கு வந்து அது எப்படி வந்து நாம் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணணும், அது வந்து நீங்கள் வந்து ஒரு தெளிவாக போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு SSB பற்றி வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு போங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்கணும். ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஏன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு முக்கியமாக PPDT-ல சொல்லணும். PPDT-ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி வந்து ரைட் பண்ண முடியும். அந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு ஒரு அந்த 15 OLQs-ல வந்து ஒரு மினிமம் ஒரு 5-6 OLQs-ஆவது நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டோரி கிடைக்கும். அதை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ணவும் முடியும் அந்த கொடுக்குற டைமுக்குள்ளே. ஸோ வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதை பற்றி திங்க் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து என்னோடய செகண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். மூணாவது வந்து என்ன சொல்லணும்னா, உங்களோட ஹெல்த்தை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து தமிழ்நாட்டு பசங்களுக்கு வந்து அங்கே போனால் ஃபுட் ஒத்துக்காது, அது வந்து மேஜர் இஷ்யூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் தான் போகணும். 2-3 days வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நார்த் இந்தியாவுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின்லலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஃபுட் அலர்ஜிஸ் மேபி ஏற்படலாம். அது மாதிரி உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அதையும் நான் வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப உடம்பு இருக்கும், மேபி ரொம்ப வெயிட் போட்டிருப்பாங்க. ரொம்ப வெயிட்டுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து ஹைட்டு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்து வெயிட்டு வந்து ப்ராப்ளம். அது வந்து அவ்வளோ பெரிய மேஜர் இஷ்யூ இல்லை. அவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் போகும்போது ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக ஒரு பெட்டர் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் போகிறது உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, நாலாவது பாயிண்ட்டு, டை கட்டிகிட்டு போங்க. நிறைய பேர் வந்து டையே கட்ட மாட்டாங்க. நான் மோஸ்ட்டாக சொல்கிறது வந்து ஏன்னா தமிழ்நாடு பசங்க வந்து குறிப்பாக டையே கட்ட மாட்டாங்க. ஆனால் அது வந்து SSB-ல வந்து சொல்கிறது இல்லை, யாரும் வந்து அது வந்து மேண்டட்டரியாக இல்லை டை கட்டணும்னு. ஆனால் அது வந்து ஏன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும், ஒரு நீங்களோட ப்ரெசன்ட் உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் டை கட்டிட்டு ப்ராப்பராக நீங்கள் டக்இன் பண்ணிவிட்டு ஃபார்முலா போகிறத விட அது கூட நீங்கள் ஒரு டை கட்டிட்டு, அதாவது இந்த ப்ளூ கலர் டை, அது மாதிரி அந்த ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டை கட்டிட்டு போனால் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து நல்லாயிருக்கும். அவங்க முன்னாடி வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். உங்களோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து நல்லா பெட்டராக கொடுக்க முடியும். அதனால் மோஸ்ட்டாக வந்து டை கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ட்ராவல் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் நார்த் இந்தியா போகும்போது மேபி வந்து ட்ரெயின் வந்து நடுவில் லேட் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணி போங்க. அதனால் வந்து இப்போது 2 days, இப்போ நான் போபாலெல்லாம் போகும்போது நான் வந்து கரெக்டாக வந்து ட்ராவலெல்லாம் பிளான் பண்ணி போனேன். நான் ஒவ்வொருத்தவங்க வந்து லேட்டாக போயிடுவாங்க, ஒவ்வொரு டைம் வந்து சீக்கிரம் ரீச் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டேஷன்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் போவாங்க. அது மாதிரி ட்ராவல் வந்து நல்லா ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி போய்க்கோங்க. ஒரு 2-3 trains மாற மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக பிளான் பண்ணி போய்க்கோங்க. அது வந்து நான் இன்னொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ். உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் வந்து நேம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்.
இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த உள்ளேயே விடமாட்டாங்கன்னு சொல்கிறேன். உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட இனிஷியல், உங்களோட உங்கள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நீங்கள் என்ன அங்கே நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நேம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கணும். ஒரு இனிஷியல் கூட மாறி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். இனிஷியலுக்கும் உங்கள் நேமுக்கும் கேப் விட்டுருக்கீங்களா? அப்புறம் உங்கள் சர் நேம் எல்லாமே, உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், நீங்கள் எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. அது வந்து நிறையா இஷ்யூ வரும். அதனால் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க இதனாலேயே. உங்களோட சர்டிஃபிகேட்ஸும் வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க வேணும்னு கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக எல்லாத்துலேயும் சைன் வாங்கிட்டு போயிருக்கோங்க. மேபி வந்து இப்போது சிஜிபிஏ வந்து ஒவ்வொரு காலேஜில் வந்து சிஜிபிஏ தான் இருக்கும். நிறைய காலேஜில் வந்து சிஜிபிஏ தான் இருக்கும் யூஜியில். ஆனால் அவங்க பர்சன்டேஜில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் பிரின்ஸிபல்ஸை, ஹெச்ஓடி, யார்கிட்ட சைன் வாங்கி கேட்டிருக்காங்களோ, யார்கிட்ட அட்டஸ்டேஷன் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஒரிஜினல் ஆனால் அங்கே கண்டிப்பாக அங்கே வந்து காட்டி ஆகணும். அடுத்து வந்து என்ன பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கு போவாங்க எஸ்எஸ்பியை. இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறவங்கள சொல்கிறேன். இப்போ நானே அப்படி தான் போனேன். நம்ம ஃபஸ்ட் டைம் தானே போகிறோம், எனக்கு எஸ்எஸ்பி எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக போகலாம், அடுத்த டைம் வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், நல்ல ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் போகாதீங்க. நீங்கள் போகும்போதே நல்லா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உள்ளே போக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனிங் ஆக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ரொசீஜரே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸ்க்ரீனிங் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆக மட்டும் சொல்லலை, ரெக்கமெண்ட் ஆகவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களை ஃபுல்லாக வந்து உள்ளே போக பாருங்கள். அடுத்து வந்து நிறையா தமிழ்நாட்டு பசங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மிங்கிளாகவே மாட்டாங்க அதர் லாங்குவேஜ் பாய்ஸ் கூட. நான் வந்து அதுக்கு தான் அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நிறையா பேத்துக்கிட்ட வந்து மிங்கிளாக பாருங்கள். நிறைய ஹிந்தி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஒதுங்கி நிற்பாங்க. அது மாதிரி இருக்காதிங்க தயவு செஞ்சு. நிறையா பேர் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷன்லேயே நிறைய பேரை பார்ப்பீங்க. எஸ்எஸ்பி உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பஸ்ஸுக்காக. அப்போவே நீங்கள் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்து கூட பேசுங்க, பழகுங்க. இங்கிலீஷ்லேயே பேசுங்க. ஹிந்தி தெரிலனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து தமிழ்நாடு பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேங்காக சேர்ந்துக்காதீங்க. நீங்கள் வந்து மற்ற பசங்களோட சேர்ந்து நல்லா பழங்க, அவங்களோட கல்ச்சரை பற்றி பழகுங்க, அவங்களோட இதை பற்றி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து பிபிடிடி போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்களால் வந்து நல்லா பேச முடியும். ஸோ அது வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து வந்து தூங்குங்க நல்லா. இப்போ நேவியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முன்னத்து நாள், இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்க்ரீனிங் நடக்கும், அதுக்கு முன்னத்து நாளே வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து டென்ஷனில் வந்து தூங்க மாட்டாங்க. மேபி வந்து ஆர்மியிலெல்லாம் போனோம்னா இப்போ வந்து காலையிலே வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 6:00 வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சில பாய்ஸ் வந்து சில கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கு முன்னத்த நாளே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. அருளினா ஒரு 3 மணிக்கு ட்ரெயின் ரீச் ஆகிற மாதிரி ட்ரெயின் பிடிச்சி வந்திருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் போகாதீங்க. அது அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்பிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது தெரியுமா, உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த ஆஃபீஸ் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங், அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதும் பிபிடிடி அட்டன் பண்ணும்போதும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் இருக்கும்போது நல்ல ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ வந்து உங்களால் நல்லா ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ண முடியும். அந்த ஓஆரில் கேட்டிருக்க நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்பராக டைமை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கடைசியாக சொல்கிற பாயிண்ட் அதுதான், உங்களுக்கு கொடுத்துருக்க டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பிபிடிடியில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோரி வந்து ரைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஜிடிக்காக ஒரு கொஞ்ச நேரம் வந்து வெளியில் வெயிட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு குரூப்பாக கூப்பிடுவாங்க, அதுக்காக வந்து வெளியில் உங்கள் குரூப்பை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் எழுதின ஸ்டோரியை வந்து நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க ஸ்டோரி, அந்த 1 மினிட்குள்ளே அந்த ஸ்டோரிஸ் வந்து எப்படி சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், அந்த ஜிடியில் என்னென்ன இதை வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம்,
அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அதனால தான் என்னால் 1 மினிட்குள்ளே டைமை முடிக்க முடியல, அந்த டைம் 1 மினிட் டைமில் வந்து அந்த ஸ்டோரி முடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்காமல் அந்த 1 மினிட்குள்ளே நீங்கள் முடிக்க பாருங்கள், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜிடியில் வந்து ரொம்ப சண்டை போடாதீங்க. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நீங்கள் எழுதுகிற ஸ்டோரி வந்து கன்க்ளூஷனில் வர மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கொடுங்க. நல்லா பேசுங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்எஸ்பிக்கு. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப மோர். நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும், நான் பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் பேசும்போது நிறைய பேர் ஸ்டக் ஆகும் இங்கிலீஷ் பேசும்போது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அந்த இங்கிலீஷுங்கிறது வரும். அதுக்கு போக மற்ற கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து நான் வந்து அடுத்த வர வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இந்த இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணினாவே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உள்ள ஸ்க்ரீனிங் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த வர வர ஸ்டேஜுக்கெல்லாம் சில இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்பி எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து நான் இவ்வளோ பாயிண்ட் வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்பியில் வந்து நான் ஸ்க்ரீன் அவுட் ஆனேன். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாதீங்க. இதுதான் என்னோடய அட்வைஸ். இது போக வேறு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்கள், என்னோடய கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ பாய்ஸ்.